والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل في الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا. قال النبي صلى الله عليه وسلم: من عرف نفسه فقد عرف ربه. صدق الله العليم العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத் சூழக்கூடிய ஒரு மஜ்லிஸிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் தன்னுடைய நஃப்ஸை அறிந்தார்களோ அவர்கள் தன்னுடைய ரப்பை அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னார். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நஃப்ஸை எவ்வாறு அறிவது என்பதற்கு ஒரு சாதாரண மக்கள் விளங்கக்கூடிய ஒரு விளக்கத்தையும் தந்தார்கள். ஆழ்ந்த விளக்கமும் உண்டு. ஃபஸால் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள், நஃப்ஸினுடைய பலகீனத்தை நாம் விளங்கிக் கொண்டால், மொத்தத்தில் நாம் நம்முடைய பலகீனத்தை எந்த விதத்திலும் நாம் உயர்ந்தவர்கள் அல்ல, சக்திக்குரியவர்கள் அல்ல, ஆற்றல் உள்ளவர்கள் அல்ல என்ற நம்முடைய அனைத்து பலகீனத்தையும் விளங்கிக் கொண்டால் அல்லாஹ்வுடைய சக்தியை விளங்கிக் கொள்ள முடியும். இப்ப அல்லாஹ்வுடைய ஆற்றலை விளங்கிக் கொள்ள முற்படும் பொழுது அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கான வாசல்கள் நமக்கு திறக்க வந்துவிடும். தொழுகையில் தக்பீர் தஹ்ரீமாவிலிருந்து ஒவ்வொரு நிலைகளுக்கும் ருக்குன்களுக்கும் நாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்வதே அதனுடைய தாத்பரியமே அதுதான். அல்லாஹு அக்பர் என்பது அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பது எதில்? நாம் ஒன்றுமில்லாதவர்கள், நீனே மிகப்பெரியவன், எந்த ஆற்றலும் இல்லாதவன், எந்த அறிவும் இல்லாதவன் என்ற சரணாகதி ஏதான் ஒவ்வொரு ருக்கூனிலேயுமே அல்லாஹ்வை மிகைப்படுத்தி அவன் பெரியவன், அவன் பெரியவன், அவன் பெரியவன் என்று நாம் சொல்வதெல்லாம் நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதுதான். எப்பொழுது நாம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டோமோ அப்பொழுது அங்கு அல்லாஹ் வந்துகின்றான். நாம் நம்முடைய ஆற்றலையும் நம்முடைய அறிவையும் வைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது அந்த குப்பையில் வந்து அல்லாஹ் உட்கார மாட்டான். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள், யா அல்லாஹ், உன்னை அறியாத வரைக்கும் என்னை மரணிக்க வைத்து விடாதே, உன் அறிந்த பின்புதான் நான் மரணம் அடைய வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் துவா செய்து கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு அசரீரி சப்தம் வந்தது: என்னை அறிந்தவன் மரணிப்பதில்லை, உன்னை அறிந்த பின்புதான் நான் மரணிக்க வேண்டும் இவர்கள் கேட்கின்றார்கள். அவர்களுக்கு பதில் எப்படி வந்தது? என்னை அறிந்தால் அவர்கள் மரணிப்பதில்லை, ஆக மரணித்தும் அவர்கள் வாழ்வார்கள் என்பதுதான் அதனுடைய உயர்ந்த கருத்து. ஹலீத் இப்னு வலீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு படைக்கு சென்றிருக்கின்றார்கள். 30,000 பேர் கொண்ட படை, எதிரிகள் 500,000 பேர் இருக்கிறார்கள். எனவே ஹலீத் இப்னு வலீத் அவர்கள், அப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம், அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புகின்றார்கள். யுத்த காலத்தில் யுத்தங்கள் போருக்கு போர் செய்யலாமா என்று எதிரிப்படையிடம் கேட்டு பகல் நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் தான் போர் நடக்கும், அப்படி ஒரு ஒழுங்கு இருந்துச்சு. இவங்க ஒரு இடத்துல முகாமிட்டிருப்பாங்க, அவங்க ஒரு இடத்துல முகாமிட்டிருப்பாங்க. போர் ஆரம்பிக்கலாமான்னு ரெண்டு பேரும் பகிர்ந்துகிட்டு எப்பொழுது போர் ஆரம்பிக்கலாம் என்று கேட்ட பின்புதான் போர் தொடங்கும்.
خالد بن وليد இன்னும் போரை தொடங்கவில்லை 30000 பேர் இருக்கிறார்கள் எதிரிகள் 5 லட்சம் பேர் இருக்கிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடிதம் அனுப்புகிறார்கள் 50000 பேர் படை வேண்டும் படையை அனுப்புங்கறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கஅகாய் பின் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு கடிதத்தை கொடுத்து 50000 பேர் பட வேணும்னு கேட்டிருக்காங்க நீங்க போங்கன்னு அனுப்புறாங்க அவங்க பள்ளியாசல்ல தொழுதுட்டு ஓதிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு 50000 படைக்கு பதிலாக அந்த ஒத்தை சஹாபி அனுப்புறாங்க படை வரும் என்று ஹாலித் பின் வலீத் அவர்கள் களத்திலே அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க என்னென்றால் கடிதம் கொண்டு வருவதற்கு குதிரை வீரர் ஒருவர் பயணிக்க வேண்டும் அங்கிருந்து ஒருவர் குதிரை வீரர் வர வேண்டும் இதுவரைக்கும் எதிரிகளும் போரை தொடங்க மாட்டார்கள் அப்படி ஒரு மரபு அழகான மரபு அது இப்பொழுது கஅகா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடிதத்தை கொண்டு வருகின்றார்கள் ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் ஆவலோடு ஐனல் மதத் எங்கே உதவிப்படை எங்கேங்கிறாங்க கஅகா இப்னு அம்ர் சொல்கிறார்கள் அனல் மதத் நான் தான் அந்த படைங்கிறான் 50000 பேர் கேட்டவர்களுக்கு ஒரு ஒற்றை ஆளை அனுப்பி அந்த கஅகா இப்னு அம்ர் சொல்கின்றார்கள் நான் தான் அந்த படைங்கிறாங்க ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் கோபப்படவில்லை அந்த கடிதத்தை விரித்து பார்க்கின்றார்கள் கலிமா வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர் ஒருவரை அனுப்பியிருக்கின்றேன் ஜெயிச்சு வாருங்கள் என்று எழுதியிருக்கு அந்த கருத்து படை எழுதியிருக்கு இந்த சம்பவம் நமக்கு எதை உணர்த்துகின்றது ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் சென்ற இடமெல்லாம் வெற்றி என்று பிரபல்யமான நேரம்தான் ஆனால் அதையும் தாண்டிய ஆற்றல் கலிமா உடையவர்களுக்கு கலிமா உடைய வாழ்க்கை வாழணும் கலிமாவை சொல்வது மாத்திரமல்ல கலிமா உடைய வாழ்க்கை வாழ வேண்டும் அந்த படை ஜெயிச்சது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நைவஞ்சகமாக பேசி 70 பேர்களை எங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்புங்கள் என்று நயவஞ்சகர் கடத்தி கொண்டு போய் 70 பேரை கொலை செய்கின்றார்கள் ஆமர் இப்னு புஹைரா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய அடிமை ஆயிஷா சித்திகா நாயகி அடிமையாக இருந்தவர்கள் அவர்கள் அங்கு கொல்லப்படும் பொழுது ஜப்பார் இப்னு அஸ்லம் என்பவர்கள் அவரை தாக்குகின்றார்கள் ஆமர் இப்னு புஹைரா அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் என்ன செய்றாங்க ஷஹீதாகக்கூடிய அந்த நேரத்தில் ஃபுஸ்து ரப்பல் கஅபா கஅபாவினுடைய ரப்பின் மீது சத்தியமாக சொல்கின்றேன் நான் ஜெயிச்சு விட்டேங்கிறான் கொன்றவர் ஜப்பார் இப்னு அஸ்லம் அவரு நம்ம தானே ஜெயிச்சிருக்கிறோம் இவர் தான் ஜெயிச்சதாக சொல்றார என்று அவங்க ஆள்ல இன்னொரு ஆள் கொல்லப்படாம இருக்கிறவரை கூப்பிட்டு யாரு ஜெயிச்சான்னு அவரே கேட்கிறார் ஏன்னா கஅபாவை அவங்களும் மதிக்கக்கூடியவங்க எதிரணிகளும் கஅபாவை மதிக்கக்கூடியவர்கள் கஅபாவின் ரப்பின் மீது சத்தியமாக ஃபுஸ்து ரப்பல் கஅபான்னு சொல்றார் கஅபாவின் ரப்பின் மீது சத்தியமாக நான் ஜெயிச்சு விட்டேன்னு சொல்றாரு நான் ஜெயிச்சிருக்கிறேன்னா அவர் ஜெயிச்சிருக்கிறான்னு கேட்கிறான் ஜப்பார் இப்னு அஸ்லம் அப்ப அந்த சஹாபி சொன்னார்கள் யார் கலிமாவுடைய வாழ்க்கை வாழ்ந்து அந்த கலிமாவுடன் மரணிக்கின்றார்களோ அவர்கள் தன்னுடைய இருப்பிடம் சொர்க்கத்தை பார்க்காமல் அவர்கள் மரணிக்க மாட்டார்கள் அந்த பார்வையை அவர் பார்த்து விட்டார் கொன்ற ஜப்பார் இப்னு அஸ்லம் அந்த இடத்திலே இஸ்லாத்துக்கு வர்றாங்க ஒரு சஹாபியை கொன்ற ஜப்பார் இப்னு அஸ்லம் கலிமாவினுடைய வாழ்க்கை வாழ்ந்தவர் அவ்வளவு இறக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாக அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் ஜெயிச்சு விட்டேன் என்று சொன்னார் என்றால் சொர்க்கத்தை நேரடியாக பார்த்துட்டார் அவர் அவங்களுக்கு காட்டப்பட்டுடுச்சு அதனாலதான் நான் ஜெயிச்சேங்கிறாங்க அப்ப ஒரு கலிமா உடைய மரணம் கூட இன்னொருவரை கலிமாவுக்கு கொண்டு வருது அதுதான் கலிமாவனுடைய வாழ்க்கை என்பது
சாயித் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு படைக்கு அனுப்புறாங்க. அந்த படையில ஏற்கனவே போனவர்கள் யானை படைகளை அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த யானை படையை அரபிகளுக்கு யானைப்படை புதுசு, யானைப்படையை சமாளிக்க தெரியாது. யானைக்கு முன்னால வாழை தூக்கி வீசினா யானை சுரல்ட்டு அடிச்சிடும். யானை புதுசு இவர்கள், அதனால கொஞ்சம் திணற அடிக்கப்படுது. எனவே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹீபுன் அபி வக்காஸ் அவர்கள் தலைமையில ஒரு படை அனுப்புகிறார்கள். அனுப்பும் பொழுது இந்த படை வந்துவிடக்கூடாது என்பதற்காக எதிரிகள் என்ன செய்கிறார்கள் சொன்னார், ஒரு ஆற்றை கடக்கக்கூடிய ஒரு பாலம் இருக்கு, இது அவங்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பாலம் தான். இந்த படை வரக்கூடாது என்பதற்காக இந்த படை வந்தா நாம தோத்துருவோம், அந்த பாலத்தை உடைத்துட்டான். இவங்க வரமாட்டாங்கல்ல, பாலத்தை உடைத்து விட்டார்கள். சஹீத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யறாங்க, எதிரிகளை அழிப்பதற்காக நான் செல்கிறேன்னு சொல்லல, லா இலாஹ இல்லல்லாஹுவை நிலைநாட்டுவதற்காக நான் செல்கின்றேன். அவங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். இந்த கலிமாவை, உன்னுடைய கலிமாவை அவர்களும் சொல்ல வேண்டும், அதற்காக நான் இதை கடக்கிறேன். படையை நோக்கி சொன்னார்கள், நான் ஆற்றில் இறங்கும் பொழுது என்னோடு நீங்கள் ஆற்றில் இறங்குவதற்கு தயாரா? அது ஒட்டகத்தை கொண்டும் குதிரைகளை கொண்டும் கடக்கக்கூடிய ஆறு அல்ல, காற்றாற்று வெள்ளம் போல் பாயக்கூடிய பெரும் ஆறு அது. சஹீத் பின் அபி வக்காஸ் அவர்கள் சொன்ன வார்த்தை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஆற்றில் நடந்தார்கள். புகாரிலே பதிவிருக்கிறது, குதிரையின் குழம்பில் கூட ஈரம்படவில்லை என்று. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஒரு நாள் பயானிலோ அல்லது நம்முடைய வாழ்நாள் முழுக்க உள்ள பயானிலோ விளக்கக்கூடிய வார்த்தை அல்ல. அவ்வளவு 124,000 நபிமார்கள் கொண்டு வந்த ஒரு தத்துவம் என்பது நீண்டு நெடியது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ருடன் அல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். எப்படி வாழ்வது? லா ஃபாயில இல்லல்லாஹ், எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடியவன் நிலைநாட்டுபவன் அவன்தான், அவன்தான் செய்கின்றான் என்று நம்மளுடைய பலகீனத்தை முடக்கி போட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய சக்தியும் ஆற்றலும் தான் வெளிப்படுகின்றது என்பதை எப்பொழுதெல்லாம் நாம் நினைக்கின்றோம். இது குர்ஆன்லையும் நிறைய வருது, ஹதீஸ்களையும் நிறைய வருது. ஒரு யுத்தத்தில் ஒரு சஹாபியை எதிரிகள் கொன்று விட்டார்கள். அபு முஸல் அஷாரி அவர்கள் யார் கொன்றது என்று கேட்டுவிட்டு அவரை போய் தாக்கி கொன்னுட்டு வந்து சொன்னாங்க, ஒன்னு அவங்க இன்னும் குற்றுயிருமா தான் இருக்கிறாங்க. அந்த சஹாபிட அபு முஸல் அஷாரி சொல்றாங்க, உன்னை கொன்ற எதிரியை அல்லாஹ் கொன்று விட்டான், தான் கொன்றதாக சொல்லல. இப்ப அல்லாவும் தன் திருமறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு செல்வதற்கு முன்பு மண்ணை அள்ளி சுற்றி வீசிட்டு சொன்னாங்க, அந்த மண்கள் எல்லாம் அவர்களுடைய பார்வையை மறைத்தது. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, உமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ஹரமா, நபியே நீங்க எரிந்த நேரத்தில் நீங்க எரியல, நான் எரிந்தேங்கிறான். அப்போ நற்செயல்கள் அனைத்தும் அவனுக்குரியன, அவன்தான் நம்மை செய்ய வைக்கின்றான், நம்மின் மூலமாக அது வெளிப்படுகின்றது, நம்மின் மூலமாக அதை கொண்டு வருகின்றோம். எந்த உணர்வோடு சொல்லும் பொழுது, எந்த உணர்வோடு செய்யும் பொழுது இன்னும் நம்முடைய இன்பம் அதிகரிக்கும். நம்மளல்ல அவனுடைய சக்தியை கொண்டு அவனுடைய திருநாமத்தை உச்சரிக்க வைக்கிறான், அவனுடைய ஆற்றலை கொண்டு நம்மை தொழுகை நிறைவேற்ற வைக்கின்றான், அவனுடைய ஆற்றலை கொண்டு திருக்குறானை ஓத வைக்கிறான். இப்படி சொல்லும் பொழுது அப்ப இத்தனை கோடி மக்கள்ல நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறானே என்று இன்னும் அதனுடைய இன்பம் கூடும். ஒரு அடிமை பெண் இரவிலே நடுநிசை தொழுகையை தொழுகும் பொழுது, யா அல்லாஹ், நீ என் மீது வைத்த அன்பின் மீது ஆணையாக கேட்கின்றேன் என்று அவள் பிரார்த்திக்கின்றாள்.
அவருடைய எஜமானன் வந்து இவர் என்ன கேட்கிறாரு, யாழ்லா நான் உன் மீது வைத்த அன்பின் மீது ஆணையாக என்றல்லவா சொல்ல வேண்டும், நீ என் மீது வைத்த அன்பின் மீது ஆணையாக என்று சொல்கின்றான் என்று திருத்தி கொடுக்கிறாங்க. ஆனா அவங்க மீண்டும் அதே மாதிரி தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் விளக்கம் சொல்லும் பொழுது, இத்தனை கோடி மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த நடுநிசையில் என்னை எழுப்பி என்னை சுத்தப்படுத்தி ஒலி செய்ய வைத்து அவன் முன்னால் நான் அடிமையாக என்னை நிற்க வைத்து என்னை தொழ வைத்து அழகு பார்க்கிறானே, நான் வைத்திருக்கக்கூடிய அன்பை விட அந்த அன்பு மிக மேலானது. அப்ப அவனுடைய அருள் கொடைகளை நினைக்கும் பொழுது நம்முடைய வணக்கங்கள் மிகவும் அற்பமானது. அவன் எண்ணிக்கை இல்லாத அளவு அவன் நமக்கு நியமம் செய்து கொண்டிருக்கின்றான். அந்த நியமத்தின்படிதான், அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகைகளில் தான் நம்முடைய அல்ஹம்துலில்லா சொன்னதற்கே ஒரு அல்ஹம்துலில்லா சொல்ல வேண்டும். அந்த அல்ஹம்துலில்லா சொல்ல வைத்தானே அதற்கு ஒரு அல்ஹம்துலில்லா அப்படி சொல்லுவாங்க. அப்ப நீங்க வந்து என்ன செய்ய முடியாது, அவனுடைய நியமத்துக்கு நீங்க அல்ஹம்துலில்லா சொல்லிக்கிட்டே இருந்தா 24 மணி நேரமும் பத்தாது. ஒரு வினாடிக்கு 360 தேவைகளினுடைய உடலினுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றான். நாம் நினைத்து சுவாசிக்கவில்லை, நாம் நினைத்து நம்முடைய உணவு ஜீரணிக்கவில்லை, நாம் நினைத்து கழிவுகள் வெளியாகவில்லை, நாம் நினைத்து இரத்தம் சுத்தப்படுத்துவதில்லை. அப்ப இதெல்லாம் காஃபிர்களுக்கு நடக்குது, ஆனா நாம மூமின்ங்கிறதுனால அதை நினைத்து பார்க்கணும். அதை நினைத்து பார்த்து நீங்க செய்யுங்க, சுக்குர் செய்யுங்கன்னு சொல்லுவோம். உங்களுக்கு அதனுடைய ஞாபகத்துக்களை இங்க நினைச்சு பாருங்கிறான். அப்போ நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் முடிச்சு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நாம வந்து என்ன செய்யணும், ஒரு சில வினாடிகளாவது அல்லாஹ்வை சிந்திக்கணும். சுவாச காற்று, கண் பார்வை, காது கேட்பது, நுகர்வது, ஜீரண உறுப்புகள் வேலை செய்வது, இது எல்லாமே ஒவ்வொரு வினாடியும் அவனுடைய கட்டளைப்படிதான் நடந்துகிட்டே இருக்கு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை விழுங்கிய மீன் ஜீரணிக்கவில்லையே, கடல்ல வந்து துப்பிடுச்ச. அப்ப ஜீரணத்திற்கு அவனுடைய உத்தரவு தேவை. தண்ணீர் தாகத்தை தீர்க்கவில்லை, ஜாலூத்தை வெல்லக்கூடிய அந்த படையினர் தண்ணீரை அதிக அளவுக்கு அதிகமாக குடித்ததினால் தண்ணீர் தாகத்தை தீர்க்கவில்லை, உணவு பசியை தீர்க்கவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மீனுக்கு உணவு போட்டாங்க, மீன் வயர் நிறையலன்னு சொல்லிச்சு. அப்ப எந்த பொருளுக்கும் எந்த சக்தியும் சுயமாக இல்லை, அல்லாஹ் ஒரு நியதியை வைத்திருக்கிறான். தீ சுடும் என்று ஒரு நியதியை வைத்திருக்கிறான், அந்த நியதியை அவனே மாற்றுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்க்கு சுடல, அவன் உத்தரவு இருந்தா தான் அது சுடும். அப்ப அந்த அந்தந்த பொருளுக்கு அந்தந்த நியதியை அவன்தான் நியமிச்சு வச்சிருக்கிறான், அது பெரும்பாலும் மாத்த மாட்டான். ஆனா அவன் நாடினால் நாடியவர்களுக்கு அதை என்ன செய்யறான், தன்னுடைய சுண்ணத்தையும் மாற்றி அதையும் மீறிய ஒன்றை அவன் நிரூபிக்கின்றான். சக்கரைய அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தள்ளாத வயதில் குழந்தை பெறுவதற்கான கால வரம்பை கடந்த நேரம் அவங்களுடைய மனைவி அப்படி இருந்தும் அசையாத நம்பிக்கையோட கேட்கிறாங்க, எனக்கு குழந்தை தான் என்று கேட்டார்கள். குழந்தை பிறந்தது. அப்போ அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஆற்றலை விளங்குவதற்கு நம்முடைய பலகீனத்தை நாம முதல்ல விளங்கணும். நாம எதற்கும் சக்தியற்றவர்கள், நாம் குறைந்த அறிவு உள்ளவர்கள். நமக்கு தெரிந்த அறிவு ஒரு கடல்ல ஒரு ஊசியின் நுனியை நுணுக்குனா எவ்வளவு இருக்குமோ அதை விடவும் கம்மியான அறிவு தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த ஒப்புதலை நாம் கொள்ள வேண்டும். அப்ப நான் என்ற அகந்தையை முதல்ல அளிக்க வேண்டும். ஒரு அரசர் ஒரு மகானிடம் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்னவுடன் நான் செத்து போன பிறகு வாங்கினார். நான் உபதேசம் செய்யணும்னு சொல்றேன், நீங்க நான் செத்து போன பிறகு வாங்கங்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது சீடர்கள், நான் என்ற அகந்தை செத்து போனதுக்கு அப்புறம் நீங்க வாங்க, அப்ப நான் உபதேசம் செய்யறேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப நான் என்பது அல்லாஹ் தான் நான் என்று சொல்கின்றான். அந்த வார்த்தையை உபயோகிப்பதற்கு நமக்கு தகுதி இல்லை, அதை உணர்ந்து சொல்லலாம். அப்ப நான் நீ என்ற வார்த்தைகள் எல்லாம் அவன் உபயோகித்தது.
لا إله إلا أنت அந்த வார்த்தை அவனுக்குரியது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள் கண் தெரியாதவர்கள் எப்படி பொருள்களை தடவி பார்த்து அந்த பொருளை உணர்ந்து கொள்வார்களோ அது போன்றுதான் அல்லாஹ்வை உள்ளத்தால நினைக்காம விக்கிர் செய்யறது குருடர்கள் தடவி பார்த்து பொருட்களை உணர்ந்து கொள்வது போல எனவே நாக்கு ذكري சொல்லும் பொழுது கல்போட சேர்த்து சொல்லுங்க அதுதான் உண்மையான ذكر என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள் எனவே அந்த கல்போடு சேர்ந்த ذكرை நாம் இப்பொழுது சொல்வோம் ஃபலம் அன்னஹு அஃலலு ذكر لا إله إلا الله لا إله إلا الله لا إله رسول الله صلى الله عليه وسلم نل برمان صلى الله عليه وسلم அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து كيف اصبحت இன்று எப்படி பொழுது போனது என்று ஒரு சஹாபியை கேட்கின்றார்கள் இது அரபியர்களுடைய பழக்கம் அப்ப அந்த சஹாபி சொல்கின்றார்கள் اصبحت مؤمنا حقا ஒரு உண்மையான மூமினாக நான் இன்றைய நேரத்தை நான் அடைந்தேங்கிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்தில் கேட்கிறார்கள் என்பதை அந்த சஹாபிகள் அல்ஹம்துலில்லாஹ் நல்லதுமா புரிஞ்சது என்று சொன்னால் அதுக்குரிய பதில் ஆனால் அவங்க என்ன நோக்கத்தில் கேட்கிறாங்க என்பதை புரிந்து கொண்டு தான் அந்த சஹாபி பதில் சொல்றாங்க உண்மையான மூமினாக நான் இன்றைய பொழுதை நான் அடைந்தேன் என்று அப்ப அதற்கு என்ன அடையாளம் என்று சொன்ன கேட்டபொழுது அந்த சஹாபி சொன்னார்கள் தரையில் கிடக்கக்கூடிய கூழாங்கற்களும் அது மாணிக்க கல்லா இருந்தாலும் சரி தங்க கட்டியா இருந்தாலும் சரி எனக்கு எல்லாமே சமமா தான் தெரியுது அப்ப இந்த உலகம் என்னை ஏமாற்றவில்லை என்று சொல்கின்றார் உலகம் மதாவுல் குரூர் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஏமாற்றக்கூடிய உலகம் தான் இது நம்மை ஏமாற்றிவிடும் ஏனென்றால் நப்சு அதில் மயங்கக்கூடிய வண்ணம் தான் அது படைக்கப்பட்டிருக்கின்றது நப்சு என்பது உலகத்தை சைத்தானும் நப்சும் ரெண்டில் எது ரொம்ப கொடியதுன்னா நப்சு தான் நம்ம கூட இருக்கக்கூடியது அது எனவே இந்த உலகத்தினுடைய பகட்டுகளிலிருந்தும் நம்முடைய கோசல்லால முஹீத்தீன் அப்துல் கா ஜெயிலானி ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க இந்த உலகம் உங்க பையில இருக்கட்டும் கையில இருக்கட்டும் எதையத்துக்குள்ள கொண்டு போயிடாதே வெளியில வச்சே யூஸ் பண்ணிட்டு வெளியில வச்சே அதை விட்டுருங்க உள்ளுக்குள்ள கொண்டு போய் அதனுடைய முகப்பத்தை என்ன செஞ்சிடாதே திணிச்சிடாதே அவங்களே பெரிய வியாபாரி தான் அதனால வியாபாரம் பண்றதில் மார்க்கதில் தவறில்லை வரவேற்கத்தக்கது சிறந்த வியாபாரி நபிமார்களோடும் சொஹதாக்களோடும் எழுப்பப்படுவார்கள் ஹதீஸ் இருக்கு அப்ப வியாபாரம் செய்யறதை மார்க்கம் வரவேற்கிறது அதனுடைய பகட்டிலையும் அதனுடைய மோகத்திலையும் அல்லாஹ்வினுடைய அந்த கலிமாவினுடைய வாழ்க்கை உங்களை திரசை திருப்பிவிடக்கூடாது ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் என்று அல்லாஹ் சொல்வான் அவர்கள் தான் ஆண் பிள்ளைகின்ற அர்த்தம் அப்ப அந்த நப்சனுடைய போராட்டம் சாதாரணமாக விஷயம் அல்ல நப்ச ஜெயிக்கிறது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அந்த நேரத்தில் சரின்னு கேட்கும் மீண்டும் அது பழையபடி என்ன செஞ்சிடும் பழைய வழிக்கு பேர் குதிரையை கண்ட இடத்துல எல்லாம் நிக்கிற இடத்துல எல்லாம் ஒண்ணு கடிக்குதுன்னு சொல்லி அதை அடிச்சு 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 குறிப்பிட்ட இடத்துல லாயத்துக்கு கொண்டு போன பிறகுதான் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று பழக்கி வச்சிருந்தான் அதுவும் அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் அவன் சாட்டை கொண்டு வரல குதிரை என்ன செய்யுது எல்லா இடத்துலயும் இவ்வளவு நாளைக்கு உள்ளதையும் சேர்த்து மாத்து என்ன செய்யுது கண்ட இடத்துல எல்லாம் சிறுநீர் கழிச்சிடும் அது மாதிரி நப்ஸ் என்ன செய்யும்னா கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிக்கும் நம்ம பார்ப்போம் ரமலான்ல பார்ப்போம் நிறைய பேர் செய்வாங்க தாடி வச்சிருப்பாங்க தகஜத்துக்கு எல்லாம் வந்துருவாங்க வாங்க சொல்றதுக்கு முன்னாடியே பள்ளியாசல் வந்துருவாங்க இந்த மாசம் கழிஞ்சு முடிஞ்ச உடனே இந்த ஒரு மாசத்துக்கு சேர்த்து மாத்து என்ன செய்யும் அந்த நப்ஸ்
பழைய தீவினைகளின் பக்கம் இரட்டிப்பு மடங்காக 27 பிறவே ஆரம்பிச்சிடும். ஆக நப்சு என்ன செய்யணும்னா பழி வாங்கும் நம்மள, என்ன இப்படி எல்லாம் போட்டு வதச்சியா என்று. ஏன்னா நப்சு அப்படி பழக்கப்பட்டுடுச்சு. ஒன் நப்சு கத்து ஃபிலி என்று பூஷரி இமாம் அவர்கள் சொல்வார்கள். குழந்தைக்கு தாய்ப்பால் மறக்கடிக்கிறதை போலதான், சாதாரணமா என்ன செஞ்சிட முடியாது, அதை பழக்கப்படுத்திட முடியாது, போராடி வெற்றி பெறணும். அப்படி போராடி வெற்றி பெற்றவர்கள் தான் சத்திய சஹாபிகளாக இருக்கின்றார்கள். அந்த நப்சினுடைய போராட்டத்திலிருந்து விடுபடுவதற்கு ஆன்மீகவாதிகள் இந்த இல்லல்லாஹ் திக்ரை அதிகமா சொல்ல சொல்லுவாங்க. அதையும் நாம் சொல்லுவோம், இல்லல்லாஹ் 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தரீக்காக்கள் என்பதை நாம பல பேரு அது இஸ்லாத்தை விட்டும் அது வேற ஒரு மார்க்கத்தில் உள்ளது என்று நாம் தவறாக புரியப்படுத்தப்பட்ட வைத்திருக்கின்றோம். அல்லாஹுவை அடைவதற்கான இஸ்லாமிய ஷரியத்தின் வாழ்க்கை நெறிமுறைப்படி வாழ்ந்து அதை எப்படி அடைவது என்ற வழியை காட்டி தந்தவர்கள்தான் தரீக்கத் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. ஷரியத்தினுடைய வரைமுறைகளை தாண்டி எந்த தரீக்கத்தும் இல்லை. ஹலால் ஹராம்களை பேணக்கூடிய வழியையும் காட்டி அல்லாஹ் என்பதை எப்படி சொல்ல வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை நெறிமுறைப்படுத்தி தருவதுதான் தரீக்கத்தினுடைய அம்சமாக இருக்கிறது. இப்ப தரீக்கத் என்பது எதவோ மார்க்கத்தை விட்டு ஒரு அது பாரதூரமான துறவிகள் செய்யக்கூடியது என்பது மாதிரியாக நாம் விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி அல்ல. மௌசல்ல மஹீத்தீன் அப்துல் காதிர் ஜெயலானி ரலி அல்லாஹு தாலா அவர்கள் எல்லா தரீக்கத்தையும் நெறிமுறைப்படுத்தி ஷேக்குமார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒழுங்குமுறையும் கற்றுத்தந்து அல்லாஹ்வினுடைய சிஃபத்துக்களை விளங்கி அந்த திக்ரில் ஈடுபட வைப்பதுதான் தரீக்கத்தினுடைய அகமியம். நாம் தரீக்கத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, தரீக்கத்தில் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நாம முஸ்லிம்கள் மொமீன்கள். அந்த அடிப்படையில் தான் நாம இந்த லா இலாஹா இல்லல்லாஹை பிரித்து மூன்று விதமாக திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த தரீக்காவையும் சேர்ந்த ஒரு திக்ர் அல்ல இது. 124,000 நபிமார்கள் கொண்டு வந்த திக்ர், அந்த திக்ரை தான் நாம மூன்றாக பிரித்து லா இலாஹா இல்லல்லாஹ் என்று இல்லல்லாஹ் என்றும் அல்லாஹ் என்றும் சுருக்கமாக நாம சொல்கிறோம். அந்த சுவையை நாம முதல்ல உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதில் முழுசா நாம் என்ன செய்ய முடியும், நுழைய முடியும். எனவே அல்லாஹ் என்ற திக்ரை நாம் சொல்லும் பொழுது குறைந்தது அஸ்மாவுல் ஹுஸ்னால வரக்கூடிய அந்த 99 சிஃபத்துக்களையும் உள்ளடக்கியதையாவது நாம என்ன செய்யணும், நினைவுல கொள்ளணும். அந்த 99 திருநாமங்களுக்கு என்னென்ன அர்த்தம்லாம் இருக்கு, அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மலிக், அகு குத்தூஸ், அஸ்ஸலாம், முஹ்மின், முஹைமின், அசீஸ், ஜப்பார். அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்கள் அல்லவா. இந்த சிஃபத்துக்களை தாங்கி நம்ம அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது இதையும் தாண்டிய அஸ்முக்கள் இருக்கின்றன. ஆனா குறைந்தது நம்ம அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய திருநாமங்களையாவது நாம் அதுல கொண்டு வரணும், நினைவுல கொண்டு வரணும். இதையெல்லாம் தாங்கிய ஒன்று. அப்ப அல்லாஹ் அவன் தான் வுஜூதாக இருக்கின்றான், ஹையாக இருக்கின்றான், இல்மாக இருக்கின்றான், நாடக்கூடியவனாக இருக்கின்றான், பேசக்கூடியவனாக இருக்கின்றான். இதெல்லாம் அவனுக்கு சொந்தம். அவன் தன்னுடைய சிவத்தை நம்மளுக்கு இரவலாக தந்து நம்மளை உபயோகிக்க சொல்லியிருக்கின்றான் என்று குறைந்த அளவாவது நாம் என்ன செய்யணும், இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய அர்த்தங்களை தெரிந்த வரைக்கும். அப்ப அஸ்மாவுல் ஹுஸ்னாவை நீங்க படிக்கணும், தனியை படிச்சு அதனுடைய அர்த்தங்களை விளங்கணும். அப்படி விளங்கும் பொழுது நீங்க அல்லாஹ்னு சொல்லும் பொழுது அந்த அர்த்தங்கள்லாம் ஓடி வரும். குறைந்த
சாமானிய மக்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு எளிதான முறையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்ப அல்லாஹ்னு சொல்லும் பொழுது அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை நீங்க படிக்கணும், அதனுடைய அர்த்தங்களை விளங்கணும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வார திக்ர செய்யும் போது ஒரு 10 திக்ரனுடைய அர்த்தத்தை 10 அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய திக்ரையாவது நீங்க என்ன செய்யணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அவன் ரஹ்மானா இருக்கின்றான், ரஹீமாக இருக்கின்றான், மலிக்கில் சர்வலோக சக்கரவர்த்தியாக இருக்கின்றான், பரிசுத்தமானவனாக இருக்கின்றான், சலாமையுடையவனாக இருக்கின்றான், சலாமை தரக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற எண்ணத்தை உங்களுக்கு என்ன அர்த்தங்கள்லாம் தெரியுதோ அந்த அர்த்தத்தை எல்லாம் அந்த அல்லாஹினுடைய திக்ரில் நீங்க கொண்டு வாங்க. அடுத்த வாரம் வரும்பொழுது இன்னும் ஒரு 4-5 அர்த்தங்களை நீங்க கொண்டு வாங்க. நீங்களும் முயற்சி செய்யணும். நம்முடைய ரப்பினுடைய திருநாமத்தினுடைய சிபத்துக்களை நம்மளுக்கு தெரியாம இருக்கக்கூடாது இல்ல, அதை தெரியணும், அதை படிக்கணும். அந்த ஆர்வத்திலே நீங்க என்ன செய்யுங்க, அந்த சிபத்துக்களை உள்ளடக்கிய மாதிரி நீங்க எதுக்கு செய்யுங்க. அல்லாஹ் 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து இந்த மஜ்லிஸை ஏற்றுக்கொள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு 10 ஸலவாத் சொல்லுங்க. அல்லாஹும்மா ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்மா ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்மா ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்மா ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி.